வைக்கிறத சிறுகணித கிதாபில் வந்துருச்சு. எழுதுன அவருக்கே தெரியல. அப்படி இந்த சொற்கலகைகள் வெளியிட்ட போது அல்லாமா ஹசரத் சூஃபி சாஹிப் அப்துல் காதர் ஹாயிரி ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் பதிலுக்கு தலையில் தட்டு என்னன்னு எழுதினாங்க. எழுதி இது சொர்க்க நகைகள் அல்ல, நரக விலங்குகள், தோதகுடைய கடிவாளம். அந்த இது என்ன சொல்றது, சங்கிலி விலங்கு, சொர்க்க நகைகள். இவர் என்ன பேர் வச்சாரு, சொர்க்க நகைகள் அல்ல, என்னது நரக விலங்குகள் போட்டிருப்போங்களா அதுன்னு எழுதி. இந்த பாரு என்ன குலாம் ரசூல், நீ உன் பேரையே சிறுக்குன்னு எழுதிட்டாயா, நீயே ஹராம் ஆகி போன, அந்த பேர் வைக்கிறது ஹராம், இந்த பேர் வைக்கிறது ஹராம்னு சொல்லி 56 செஞ்சாங்க. இவங்களுடைய வேலையே என்னன்னு சொன்னா வெட்டி ஒட்டி சேர்த்துருது. அப்படி பதில் அடி கொடுத்த உடனே கிதாபையே காணும் இந்த சொற்கலைகளை. கிட்டத்தட்ட 30 அந்த அடி சரியா இருந்துச்சு. அஜித்துடைய அடி சூஃபிய தடியில சாதாரண அடி 30 காணும், யாரும் சொல்ல மாட்டாங்க, எங்கேயும் காணும்னு பதுங்கினது வெளியே வருது. என்ன பாருங்க, மார்க்க சட்டங்கள். அந்த அப்துல் ரசூல் டி ஏ அப்துல் ரசூல் இங்க என்ன ஆயிட்டாரு, உருதுல குலாம் ரசூல் ஆயிட்டார், பன்னுல் ஆசிரியர். அப்துல் வைக்க கூடாதுங்கிறாங்க. அந்த அப்துங்கிறது அடிமை. யா இபாதி எல்லாத்தையும் இப்ராஹிம் இஸ்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அந்த சம்பவத்துல தப்சீல்ல வருது, எனக்கு உயிர்ப்பிக்கிறது எப்படின்னு காட்டுனா அந்த பறவைகளை அறுத்து கொத்துக்கறி ஆக்கி வெளியே போட்டு நின்னு கூப்பிடும் போது யா இபாதி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அப்ப பறவை எல்லாம் பழச்சவர் இப்ராஹிம் இஸ்லாமா என்ன? அது அதான் சொன்னாங்க மௌலானா சூஃபி இவங்க எழுதின போது, மௌலானா ரூம் எழுதின போது எழுதாங்க, கர்ச்சே பாஷ தர்ணவிஷ்தன் ஷேரோ ஷீர். ஷேர் எழுதினா ஷீன் ஏ ரே, ஷீர் எழுதினாலும் ஷீன் ஏ ரே. ஷேர் ஆம்பா சத்ய ஆதம் மீகுர, ஷீர் ஆம்பா சத்ய ஆதம் மீகுர. ஷீர்னு சொன்னா பால் ஆதம் குடிப்பாங்க, ஷேர்னு சொன்னா புலி கொதறிடும். இங்க அப்துக்கும் குலாம்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாம பெருந்தி வச்சிருக்காங்க. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாம இப்போ இது சொர்க்க நகைகள் வெளியே வந்துருச்சு. இதுலயும் அதே குப்பை தான் இருக்குது. இப்ப எப்படி புதிய முந்தை ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில். பிதா பாத்தீங்க, அப்புறம் நாங்க போனோம்னா அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இதுல டி எஸ் ஏ ரசூல், டி சையத் அப்துல் ரசூல் ஷிர்காகி ஹராமாகி போனார் அவர். அப்படி சொல்லி எடுத்து சூஃபியத்தை காட்டணும்னா இல்ல இல்ல நான் குலாம் ரசூல் பாட்டிட்டு 30 மறைஞ்சிருந்து அதையே ஆல்டர் பண்ணி மேக்கப் பண்ணி எப்படி இவரு தாங்க அஷப் அலி தானவி, இது தாங்க பன்னூல் ஆசிரியர். அந்த பண்ண நீன்னு போட்டினா என்ன ஆயிடும், என்ன நூல் ஆசிரியர்னு தெரியல. இது கேவலமா ரசூலா வச்சிருந்த பிறகு நாங்க என்னங்க பாக்கணும், முலாதா அஷப் அலி தானவிக்கு, கலீல் அகமது அம்பேட்டிக்கு, ராஷித் அகமது கங்கோய்க்கு, இஸ்மாயில் தேலவிக்கு, அப்துல் வஹாப் நஜதிக்கு, எனக்கு என்ன அப்ப வாப்பா கூட்டு சண்டையா, என் சொத்தை அவர் எடுத்துக்கிட்டாரா, இல்ல அவர் சொத்தை நான் வாங்கிக்கிட்டேனா, எனக்கும் அவருக்கும் சண்டையா, குடும்ப பிரச்சனையா, நம்ம நான் அவரை கண்ணால கூட பார்த்தது இல்ல, அவர் நல்லவரா கெட்டதான்னு தெரியாது. அவருடைய கிதாப ரிகார்ட பாக்குறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொல்லிட்ட பிறகு, அவுலியாக்களை ஏசிட்ட பிறகு, அகாயித பாத்திலா கொண்டு வந்த பிறகு, அது யாரா இருந்தா என்ன போச்சு, அடுத்தது பாங்க. அஷப் அலி தானவிய நல்ல நினைப்புல வச்சுங்க, கடைசியில வரும் எதுக்காக சொல்லிட்டு. இப்போ மௌலி அஷப் அலி தானவியரும் மௌலி ஹுசேன் அகமது சாஹிப் பஞ்சாபி, இவங்க ஹுசேன் அகமது மதனியில் எழுதுறாங்க. இவர்கள் பெரியவர் முஸ்லீம்கள் ஆசிரியர் கனி சிஷ்டி நூரி, என்ன எழுதுறாரு, ஹுசேன் அகமது பஞ்சாபி. இந்த ஹுசேன் அகமதை பத்தி சொல்லணும், ஹூ இஸ் த ஹுசேன் அகமது, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இன் தேவ்பந்த், தலைமை பீடத்தில் இருந்தவர் கிட்ட குறைய 40 மேல சதரல் முதரிசா இருந்தவர். அப்படி சதரல் முதரிசா இருந்த போது பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய ஆட்சி நடக்குது, மில்லத்துக்கும் உம்மத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்துருது வார்த்தையில. அப்ப இக்பால் சொன்னாங்க மில்லத்து உம்மத்து அப்படி கிடையாது ஐயா, அது சேர்ந்து எழுதணும். இப்ராஹிம் இக்பால் என்ன பிரேலி கர்ற உலக கவி இக்பால், உலக கவி யாரு தெரியுமா, உலக கவி இக்பால் தான் பாட்டு சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்தோஸ்தா ஹமாரா ஹம் புல்புலே ஹே உஸ்கி ஓ குல்சிதா ஹமாரா, அதுதாங்க நேஷனல் சாங்கா வரணும். முஸ்லீமா போயிட்டார் அவர், ஆனா அவர் பாட்டு வந்துச்சு
इस्लाम की फितरत में खुदरत ने लचक दी है, इस्लाम की फितरत में खुदरत ने लचक दी है, ये उतना ही उभरेगा जितना के दबाव हो गए इस्लातिन स्प्रिट वेगम तेरीमा नी एव्वल वेगम अड़ी अव वेगम मेल वर அதுதான் நடந்துச்சு. இந்திரா காந்தி அம்மையார் பிரதம மந்திரியா இருக்கும் போது சேட்டிலைட் மொதல் சேட்டிலைட் ரஷ்யாவுடன் கோலாபரேஷனோட அனுப்புறாங்க. அதுல ஏறி போனவர் யார் தெரியுமா? ராகேஷ் சர்மா. போனவுடனே சேட்டிலைட்ல இருந்து உலகத்தை சுத்தி பாக்குறார். அப்ப கேக்குறாங்க, இந்திரா காந்தி அம்மையார் முதல் பேச்சு பேசுறார், ஹம் வஹா சே ஹிந்துஸ்தான் கைசா லக்தா ஹை, ஹவு ஃபீல் இந்தியா இன் அவர் சேட்டிலைட் கேட்டாங்க. அப்ப என்ன சொன்னார்? அப்படி இருக்குங்க, இப்படி இருக்குங்கன்னு சொன்னாரா? இல்ல, ராகேஷ் சர்மா சொன்னாரு, சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தா ஹமாரா, ஹம் புல்புலே ஹை உஸ்கி யே குல்சிதா ஹமாரா, மஜ்ஹப் நஹீ சிகாதா ஆபஸ் மே பைர் ரக்னா, ஹிந்தி ஹை ஹம் வத்தன் ஹை ஹிந்துஸ்தா ஹமாரா. எங்களை விட நாட்டுக்கு உயிர் கொடுக்கறது யார் இருக்காங்களா? திப்பு சுல்தானை விட உயிர் கொடுத்துருவாங்களா? தைமூர் லன் பாபுரியா சத்ரத் வந்து மண்ணோட மண்ணா போயிட்டாங்க இந்த நாட்டுக்காக. அவுரங்கசீப் ஷாஜஹா உலக சாம்ராஜ்யம் ஏழு அதிசயங்களுக்கு ஒண்ணு கொடுத்தவங்க ஐயா சாம்ராஜ்யம் பாரம்பரியம் இஸ்லாம் ஹுப்புல் வதனி மினல் ஈமான் என்று சொன்ன ரசூலுல்லாஹ்வின் ஹதீஸை பின்பற்றுபவர்கள் நாங்கள். யாரை பார்த்து துரோகி என்று சொல்கின்றீர்கள்? எவரை பார்த்து தீவிரவாதி என்று சொல்லுகின்றீர்கள்? இந்த வாசகம் எங்கிருந்து வந்தது, யாரால் உருவாக்கப்பட்டது? தனி சப்ஜெக்ட், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம், நம் அவுளியாக்கள் நேசித்தார்கள். அது ஆண்டியாக இருந்தாலும், அசர அரசராக இருந்தாலும், ஜாதியாக இருந்தாலும், மதமாக இருந்தாலும், ஜாதி மத இன நிற வேறுபாடுகளை கடந்து நேசித்தவர்கள் அவுளியாக்கள், அந்த நாதாக்கள். ஏனென்னா அவர் அல்லாஹ்வுடைய சிஃபாத்தின் வெளிப்பாடாக இருக்கும் பொழுது அவர்கள் அங்கு ஜாதியை பார்ப்பதில்லை, மதத்தை பார்ப்பதில்லை, மேன்மையை பார்ப்பதில்லை, உயர்த்தியை பார்ப்பதில்லை, சங்கையை பார்ப்பதில்லை, உள்ளத்தை பார்க்கின்றார்கள். அவங்கதான் அவுளியாக்கள். அவங்கதான் வாமிச்ச கத்து கொடுக்கலங்க, முகப்பத்தை வச்ச கத்து கொடுத்தாங்க, கார்பன் பெண்மீன் கத்து கொடுக்கல, முகப்பத்தை கத்து கொடுத்தாங்க. மந்தம்மா மகாராணி ஓடி வர்றாங்க ரஹமத்துல்லா சுத்தாரிட்ட, ராஜ்புத் நகரத்தில் இருக்கின்ற தஞ்சை நகரத்தை ஆண்ட அச்சுத்தப்ப நாயக்கர் ஓடுகிற வருகிறார். யார்கிட்ட? காதர் வழியாட்ட, ஹாஜா அஜ்மீர் நாயகத்துல ஓடி போகிறார், ராஜ்நாத் சிங் ஓடி போறாங்க. இப்படி எல்லாம் அந்த காலம். சரி, இப்ப சப்ஜெக்டுக்கு வர்றேன். ரத்துல என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரஷீத் இவரு அஷ்ரப் அலி தானவி, கலீல் அகமது அம்பேட்டி, இந்த இவர்களை இவர்கள் காட்டினாங்க. அப்படி ஹுசேன் அகமது பஞ்சாபி, இந்த ஹுசேன் அகமது மதடின்னு வச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அல்லாமா இகபாலு இந்த மில்லத்துக்கும் உம்மத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம பேசுறீங்க நீங்க அப்படின்னு வார்த்தை சொன்னாருங்க. அப்படி சொன்ன போது குல்யாத் இகபால் காங்கை இந்த ஒருக்கு இகபாலுடைய உருது கவி கோர்வை, இதுல இந்த ஹுசேன் அகமது பஞ்சாபி யார் சொல்றா? என்னுடைய வாசகம் அல்ல, பெரியவர் கனி சிஷ்டி நூரி 1889-1887 எழுதினார் அந்த ஹுசேன் அகமது பஞ்சாபி. இதை பத்தி இங்க இருக்குது. அது எதுல வருது அப்படின்னு கேட்டா அந்த சமநிலை சமுதாயத்தோட ஃபைல் இங்க கோப்பு. சமநிலை சமுதாயம்னு பத்திரிகை வருதா? ஆஹா, எப்படி கர்த்தரெல்லாம் எழுதுறாங்கன்னு பாருங்க. தாருலும் தேவன் சமநிலை சமுதாயத்துல 2004 டிசம்பர் மாதத்துல வந்தது. இதுல எழுதுறாங்க தேவ்பந்த பத்தி. அப்புறம் வர அந்த தேவ்பந்த் என்னன்னு அதுக்கு என்ன பதிலடி கொடுத்தாங்கன்னு அல்லாமா இக்பாலு அந்த ஹுசேன் அகமதை பத்தி எழுதுறாங்க. அவர் சொன்னார், அஜம் ஹுனூஸ் நதானத் ரூமூஸ் தீவர்னா ஸ தேவ் பந்த் ஹுசேன் அகமதின் சே புல்ல ஜபி சுரூத் பர்சர மிம்பர் க மில்ல தல்வத்தன ஸ தேவ் பந்த் ஹுசேன் ப ஜோ ஜோ பே கபர் ஸ மகாமே முஹம்மதே அரபி ப முஸ்தஃபா பிரசா கீஷா க தீஹமவு ப முஸ்தஃபா பிரசா உன்னுடைய ரசூலிடம் ஒப்படைத்துக் கொண்டு அந்த கலுமாவை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் நீ அபூலஹபை போன்றவன். யார பார்த்து சொன்னாரு? தேவ்பந்தின் அப்படி 200 வருஷ இறைநேசர்கள், அப்படியே இருந்தவர்கள், இப்படி போனவர்கள் அப்படின்னு சொல்றாங்களே அந்த ஹுசேன் அகமதை பார்த்து பரேலி ஆளாகத்தில் இக்பால் சொன்னாரு அபூல் ஹபேன்னு. இதை விட என்னங்க திட்ட முடியும்? அவன் இவனு திட்டா கூட பரவாயில்ல, அபூல் ஹபேன்ட்டார். வேகம் வந்துடும்ல, சும்மா இருப்பாங்களா? உடனே சொன்னாங்க, இந்த ஆளு உருதுகாரன், இக்பாலு உருதுகார ஆளு, அவருக்கு மில்லத்துக்கு உம்மத்து அரபி வார்த்தை, இவருக்கு ஒன்னும் தெரியாதுன்னாரு. அல்லாம சூடுவாங்களா?
உடனே பதிலடி கொடுத்தாங்க. பஞ்சாபி உசேன் அகமத் தாண்டவிக்கு சொன்னாங்க, ஏ மக்பரதே கலந்தர் ஹை ஜுஸ் தோ ஹர்ஃபே லா இலா குஜ்பி நஹி.